அப்பா ஃப்ரெண்டு காலேஜில் வணக்கம் ப்ரொஃபஸராக சார். இருக்காப்ல. தம்பி, எந்த துறையில் இருக்கீங்க? நான் ஃபிசிக்ஸ் லெக்சரராக இருக்கேன் சார். இயற்கையின் எதிரின்னு சொல்லுங்க. எதிரி இல்லை சார், இயற்கையை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். இயற்கையின் நீதிகளையும் விதிகளையும் குளறுபடி பண்ணித்தான் இயற்கையை புரிஞ்சுக்கணுமா? இயற்கை உங்களை மன்னிக்காது. தம்பி, என்ன சாப்பிடுங்க? சார், அது வந்து அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு சார். நீங்கள் இந்த பழைய வீட்டை கொடுத்தீங்கன்னா இதை நம்ம இடிச்சுட்டு ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் சார். இன்றைக்கி வந்து நல்ல வேல்யூ போகும் சார். இந்த இடத்த இடிச்சுட்டு நல்ல அப்பார்ட்மெண்ட் கட்டினீங்கன்னா நிறையா சம்பாதிக்கலாம் சார், நிறையா லாபம் பார்க்கலாம். ஆமாப்பா, அவங்க அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிக்கிற வரைக்கும் வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்பார்ட்மெண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு நம்ம விரும்பின மாதிரியே ஃப்ளாட் ஒன்று கொடுத்துருவாங்க. கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்து நல்ல பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வந்து இப்போ எவ்வளோ பசுமையாக இருந்துச்சு தெரியுமா? இன்றைக்கி காங்கிரீட் ராஜசனா மாதிரி இருக்குது. எல்லா நாட்டிலையும் இப்படித்தான் இருக்குது. இதைத்தான் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஐசக் நியூட்டன் கீழே விழுந்த ஆப்பிளை ஆராய்ச்சி பண்ணாமல் எடுத்து சாப்பிட்ருந்தா ஐன்ஸ்டீன் உருவாகிருக்க மாட்டான். ஐன்ஸ்டீன் நல்லவன் தான், ஆனால் அவன் கண்டுபிடிச்ச சின்ன சூத்திரம் ரோசிமா நாகசாயை அழிஞ்சு எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்துச்சு தெரியுமா? கடவுளே, நீங்கள் கட்டுற அபார்ட்மெண்ட்டில் வேப்ப மர காற்று வீசுமா, பறவைகளோட சத்தம்தான் கேட்குமா? இந்த பழைய வீட்டை பூதங்காக்குற மாதிரி காத்துக்கிட்டே கிடங்க, நான் கிட்ட அதை கிளம்புறேன். நம்ம காலம் முடிஞ்சு விழிச்சு நீங்கள் அவங்கள்ட்ட விட்டுருங்கன்னு பொண்டாட்டிக்கார அழுகுறா. நானும் என்ன வேணாலும் தொலைஞ்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டே மயந்துறேன். ஆனால் அந்த முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்தை மட்டும் வெட்டிடாத இடான்னு சொல்லிட்டு. கிரேக்க துன்பியல் நாடகம் படிச்சிருக்கியா? நன்மையோ தீமையோ தேர்ந்தெடுக்கிற உரிமையை கதாநாயகனுக்கு தெய்வம் கொடுத்துருக்கோம். அவன் எப்படா தீமையை தேர்ந்தெடுப்பேன், அவனை அழிச்சிடலாம்னு தீமை காத்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இயற்கை நம்மளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. என்ன வாங்கியிருந்தேன், வந்ததுலேருந்து நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருக்கிய. அகிலன், ஒரு டீ சாப்பிடலாமா? இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டு திறப்பில் தெரியும்ல, கட்டி முடிகிற வரைக்கும் நாங்கள் எட்டி கூட பார்க்கல. பொண்டாட்டி மகன் கூப்பிட்டு பார்த்தாக மனசு கேட்கல. என்ன செய்கிறது, இனி போய்த்தானே ஆகணும். அந்த சோடப்பா வீட்டில் வாழ்ந்துதானே ஆகணும். என்னமோ அந்த முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்தை பார்த்துக்கிட்டே குறை காலத்தை ஓட்டிகிட்டு போக வேண்டியதுதான். ஆ, சரி கிளம்பு. எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் போங்க. நான் இப்போ வரல, நீங்கள் முன்னாடி போங்க, நான் அப்புறமா வரேன். என்னப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம்னு ஆசையாக வந்தேன். சரி சரி, நான் முன்னாடி போகிறேன், நீ தங்கச்சியை கூட்டிக்கிட்டு பின்னாடி வந்து சேரு. என்னங்க டீ போட்டுக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்காரு, நீங்கள் போகலையா? நான் போகலப்பா. அவன் ஆசையாக வளர்த்த மரத்தை, வேப்ப மரத்தை வெட்டிட்டாங்க. அது அவன் தெரியாது. அதை எப்படி அவன் தாங்கிக்க போகிறான்னு எனக்கு தெரியலை. அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு பாயும் மொழி நீ, எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தோயும் மதுனி, எனக்கு தும்பியடி நான் உனக்கு தோயும் மதுனி, எனக்கு தும்பியடி நான் வாயுரை கவருகதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம் தூய சுடர்வானொளியே சூறையமுதே கண்ணம்மா.